ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையல் இசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சைப்பயிரை வச்சு ஒரு கடையல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒரு முறை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பச்சைப்பயிர் கடையல் எப்படி செஞ்சோன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்ச உடனே நம்ம வந்து அதில் வந்து பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சைப்பயிரை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணலாம். நம்ம இது நல்லா வந்து கீழே கருக்காமல் நல்லா வறுத்து எடுக்கணும். இது மாதிரி நம்ம வறுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வராது. அதே மாதிரி நம்ம கடையும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா வந்து இந்த பொரியும் இல்லையா, நம்ம கடுகெல்லாம் போட்டோம், வேர்க்கடலாம் போட்டு நல்லா சூடு ஏறி பொரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி வறுக்கும்போது இதில் வந்து ஒன்று ரெண்டு இந்த வண்டு வச்சுருந்து அந்த உள்ளே வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி வறுத்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது அது வந்து மேலே வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை எடுத்துடலாம். ஒரு சிலருக்கு அது எப்படி எடுக்கணும்னு தெரியாது, வெயிலில் வச்சாலும் வேஸ்ட்டாக போகும்னு. ஸோ இது மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து வாஷ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இதை பவுல் அப்படியே மாற்றிக்கோங்க. இதோட கொஞ்சமாக வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணலாம். ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணுங்கள், சூடாக வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வண்டு வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்திருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து அந்த வண்டு வச்சது பாருங்கள், இந்த மாதிரி சொத்தியாக இருக்கிற அந்த பாசிப்பயிரெல்லாம் வந்துடும். ஸோ ரெண்டு மூணு டைம் நம்ம அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பூண்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே பெரு பெருசாக கட் பண்ண மூணு தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன கோழி சைஸ்க்கு புளியை நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா வாஷ் பண்ணால் கொத்தமல்லி, இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து இந்த பருப்புக்கு கொஞ்சம் மேலே, அதாவது பச்சை பயிருக்கு கொஞ்சம் மேலே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட குக்கர் மூடி போட்டு இப்போ நம்ம கேஸ் மேல வச்சு இதை வந்து நல்லா வந்து நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டீமெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளோட பச்சைப்பயிர் பாருங்க, இது மாதிரி நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போது நல்லா இருக்கலாம். இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசியலாம். நான் இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஒரு மத்து வச்சுக்கூட நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி வந்து மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வந்து அந்த வெந்த உடனே நம்ம இது மாதிரி மசிக்கும் போது அதெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த பச்சைப்பயிர் ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்கள், ஒன்று மசிஞ்சிருக்கும், ஒன்று மாதிரியமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு டேஸ்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது. இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா வந்து இந்த மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து கிரேவி வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் மசிச்சு பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ரொம்ப குறைவாக வெந்தயம், இதோட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு நாலஞ்சு ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. அதையும் லைட்டாக கருக்க விடாமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை வந்து கேஸ் மேலே வச்சு, சாரி கேஸ் பற்ற வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போது லைட்டாக அழகாக சூடு எரிச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பு வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்தீங்க.
இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லாமே வந்து சூப்பராக செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம் களி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதான் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பச்சை பயிறு கடையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணேன். டேக் கேர், பாய், தேங்க்யூ.